everyone, welcome to our channel. In the video la chapter 3 trigonometric functions la exercise 3.3 la 6th sum vandu paaka porom. Indha sums vandu neenga paakkuradhukku munadi 3.3 exercise oda introduction video va paathittu adukaprama indha videos vandu neenga paakumbodha vandu ungalku sums vandu clear ah puriyum. Ipo vandu namba 6th sum vandu paakalam. Cos pi by 4 minus x into cos pi by 4 minus y minus sin pi by 4 minus x into sin pi by 4 minus y. So LHS equal to RHS அப்படின்றதா வந்து நம்ம ப்ரூவ் பண்ணனும். So இங்கே வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चनல வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து pi by 4 minus x வந்து இங்க இருக்கு இங்கேயும் வந்து pi by 4 minus x இருக்கு அதே மாதிரி pi by 4 minus y pi by 4 minus y னு இருக்கு. So வந்து இது என்ன ஃபார்முலா இருக்கு அப்படினா நம்ம வந்து a equal to pi by 4 minus x ने எடுத்துக்கலாம் b equal to pi by 4 minus y ने எடுத்துக்கலாம் அப்ப வந்து நமக்கு இத எப்படி எழுதுவோம் cos a into cos b minus sin a into sin b. So நம்ம இந்த ஃபார்முலா வந்து ஏற்கனவே வந்து நம்ம பார்த்திருக்கோம். So cos a into cos b minus sin a into sin b. So இந்த ஃபார்முலா வந்து cos a plus b ஓட ஃபார்முலா தான் வந்து இது. So இப்போ வந்து நமக்கு இந்த ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. So இப்போ வந்து நம்ம என்ன எழுத போறோம் அப்படினா இங்க a எப்படி போட்டோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் pi by 4 minus x வந்து நம்ம a னு எடுத்துறோம் so cos a இது வந்து cos b minus sin a into sin b னு வந்து எழுதி இருக்கோம் this is equal to cos a plus b நம்ம இந்த ஃபார்முலா வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் so இப்போ நம்ம இத என்ன எழுத போறோம் அப்ப வந்து இத எப்படி எழுதலாம் cos a ஓட வேல்யூ என்னது pi by 4 minus x plus pi by 4 minus y b இருக்கிற இடத்துல நான் என்ன எழுதிருக்கேன் pi by 4 minus y னு வந்து எழுதிருக்கேன் சோ அப்ப நமக்கு என்ன வரும் cos இங்க pi by 4 plus pi by 4 இருக்கு அப்ப நமக்கு என்ன வரும் 2 pi by 4 வரும் minus x minus y னு வந்து கிடைக்கும் அப்போ இங்க 2 1s are இது 2 2s are cos pi by 2 minus x minus y வந்து வரும் சோ இது எப்படி எழுதலாம் cos pi by 2 minus of x plus y னு வந்து நம்ம எடுத்து எழுதலாம் மைனஸ மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன் வெளியில வந்து கொண்டு வந்திருக்கேன் சோ மைனஸ் வெளியில கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆயிடும் x plus y னு வந்து வந்துரும் சோ இது என்ன ஃபார்முலா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா cos pi by 2 minus x ஃபார்முலா இருக்கு pi by 2 minus x cos pi by 2 minus x வந்து என்னது சோ pi by 2 minus x அப்படினா நம்ம வந்து இது ஏற்கனவே வந்து பாத்துறோம் சோ இது வந்து 0 இது pi by 2 இது வந்து pi இது 3 pi by 2 இங்க வந்து 2 pi வந்து வரும் சோ pi by 2 minus x னா நமக்கு வந்து எந்த குவாட்ரன்ட்ல வரும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த first quadrant ல இந்த பார்ட்ல வந்து வரும் first quadrant ல நமக்கு வரும் first quadrant ல எல்லாமே வந்து பாசிட்டிவ் சோ நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் நம்ம அதே மாதிரி இன்னொண்ணும் பார்த்தோம் y axis ல இருக்கும்போது நமக்கு வந்து ஃபங்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் சோ அப்ப நமக்கு என்ன வரும் sin x னு வந்து நமக்கு வரும் அப்போ நம்மளோட வேல்யூ என்னது sin pi by இங்க வந்து cos pi by 2 இருக்கு minus x க்கு பதிலா வந்து நம்ம இங்க என்ன வேல்யூ இருக்கு x plus y னு இருக்கு சோ அப்போ நமக்கு sin x தான் வந்து ஆன்சரா வரும் அப்போ sin x plus y தான் வந்து நம்மளோட ஆன்சர் சோ சம் வந்து உங்களுக்கு clear ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th சம் வந்து பார்க்கலாம் 7th சம்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா tan pi by 4 plus x by tan pi by 4 minus x வந்து கொடுத்திருக்காங்க சோ நம்ம LHS equal to RHS னு வந்து ப்ரூவ் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம LHS பார்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ LHS ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க tan pi by 4 plus x வந்து கொடுத்திருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து நியூமரேட்டர்ல இருக்கிறது மட்டும் எழுதிக்கிறேன் tan pi by 4 plus x இது என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா tan
a plus b in the format la vandu irukku. So tan a plus b formula vandu enna nu paathomna tan a plus tan b by 1 minus tan a into tan b. So a irukra edathila enna irukku nammalku pi by 4 irukku, b irukra edathila enna irukku x irukku. So appadiye vandu namba inda numerator la inda value ku badhila namba idha substitute panna porom. So tan pi by 4 plus x equal to tan pi by 4 plus tan x by 1 minus tan pi by 4 into tan x. அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா tan pi by 4 வந்து என்னது 1 plus tan x by 1 minus tan pi by 4. Trigonometric table வந்து நம்ம போய் பார்த்தோம்னா tan pi by 4 வந்து 1 தான் வரும். So 1 into tan x. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வந்து நம்ம எடுத்துக்கலாம். So அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு tan pi by 4 minus x வந்து இருக்கு. Tan pi by 4 minus x. இது என்ன ஃபார்மட்ல இருக்குனா tan a minus b ஃபார்முலால வந்து இருக்கு. அப்ப என்ன வரும் tan a minus tan b by 1 plus tan a into tan b வந்து வரும். a இருக்கிற இடத்துல நமக்கு pi by 4 இருக்கு, b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு x இருக்கு. சோ அப்படியே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்போ tan pi by 4 minus tan x by 1 plus tan pi by 4 into tan x. சோ tan pi by 4 தெரியும் நமக்கு 1 minus tan x வரும் by 1 plus 1 into tan x. இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம இப்போ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ 1 பை 2 வந்து நான் எழுத போகிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 1 இருக்கிற இடத்துல என்ன வரும் 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் பை 1 மைனஸ் டேன் எக்ஸ் பை செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது 1 மைனஸ் டேன் எக்ஸ் பை 1 ப்ளஸ் டேன் எக்ஸ். ஸோ இப்போது நம்ம மேலே கொண்டு வரும் போது டிவிஷன் சைன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போது 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் பை 1 மைனஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் பை 1 மைனஸ் டேன் எக்ஸ் வந்து வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது 1 ப்ளஸ் டேன் எக்ஸ், 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் வந்து என்னது 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பை 1 minus tan x into 1 minus tan x 1 minus tan x the whole square னு எழுதலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1 plus tan x by 1 minus tan x the whole square which is equal to RHS. ஸோ LHS equal to RHS. Hence proved. ஸோ ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான், வேறு ஒன்றுமே இல்லை, டிஃபிகல்ட்டியே இல்லை. ஸோ ஃபார்முலாஸ் வந்து நல்லா வந்து தரோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8th சம் வந்து பார்க்கலாம். ஸோ 8th சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ் பை ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் மைனஸ் எக்ஸ் பை சைன் பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் பை பை 2 ப்ளஸ் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் இந்த சம்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ எல்ஹெச்எஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ் பை ப்ளஸ் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டினாமினேட்டரில் வந்து சைன் பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் பை பை 2 ப்ளஸ் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து காஸ் பை ப்ளஸ் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னா 0 பை பை 2 பை 3 பை பை 2 அப்புறம் 2 பை. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஸோ இப்போ காஸ் பை ப்ளஸ் எக்ஸ்னால் எங்கே வரும், பை ப்ளஸ் எக்ஸ்னால் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து வரும்.
ஏன்னா வந்து இங்கே 180 டிகிரி ஆகிடுது, இங்கே 270 டிகிரி வருது. ஸோ பை ப்ளஸ் எக்ஸ்னால் வந்து இந்த இடத்துல வரும், பை மைனஸ் எக்ஸ்னால் அந்த இடத்துல வரும், தட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட் வந்து வரும். ஸோ பை ப்ளஸ் எக்ஸ் வந்து தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம ஆல் சில்வர் டீ கப்ஸ் அந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணோம். அப்போ வந்து டீ டேனும் காட்டன் தவிர மற்ற எல்லா வேல்யூஸுமே என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ காஸ் பை ப்ளஸ் எக்ஸ் அப்போ வந்து என்ன வரும், மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும், இன்டு காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னது காஸ் எக்ஸ். அதே மாதிரி சைன் பை மைனஸ் எக்ஸ், ஸோ பை மைனஸ் எக்ஸ்னா வந்து நம்மளுக்கு எங்கே வரும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் கொசிக் தவிர மற்ற எல்லாமே நெகட்டிவ், நம்மளுக்கு சைன் தான் இருக்குது. ஸோ சைன் பை மைனஸ் எக்ஸ் வந்து என்ன வரும், சைன் எக்ஸ். காஸ் பை பை டூ ப்ளஸ் எக்ஸ், அப்போ பை பை டூ ப்ளஸ் எக்ஸ்னால் இந்த பக்கம் வரும், தட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட் வந்து நம்மளுக்கு வரும். அப்போ வந்து பை பை டூனால் வந்து ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் இருக்கும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ காஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும், சைன் போடணும். பை பை டூ ப்ளஸ் எக்ஸுன்றது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், சைன் அண்ட் கொசிக் தவிர மற்ற எல்லாமே வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் சைன் எக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். மைனஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடும், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் என்ன வரும், காட் ஸ்கொயர் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ கான்செப்ட் வந்து புரிஞ்சு படிங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிள் சம்ஸ் ஈஸியாக வந்து டெரைவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ இதோட முடியுது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.